ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 4 மாசம் கழிச்சி நம்ம இன்னைக்கு வந்து இந்தியன் ஸ்டோர் போக போறோம் இது வந்து நியூ ஜெர்சில இருக்க இந்தியன் ஸ்டோர் அப்னா பஜார் போறோம் சோ போறதுக்கு முன்னாடி எங்க ஃப்ரெண்ட் வாசுகின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் பாக்ஸஸ் நாங்க கடன் வாங்கி இருந்தோம் அந்த பாக்ஸஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க ஆக்சுவலி துளசி சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் மீட் அப் அவங்க அந்த கார்னர் நாங்கள் இந்த கார்னர் ஏன்னா நாங்கள் இன்னும் குவாரண்டைனில் தான் இருக்கோம் நாங்கள் யாரையும் மீட் பண்ணல இன்னும் கேட்டால் மீட் பண்ண ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க தான் ஆமாம் நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க தான் வேறு யாருமே இது வரைக்கும் மீட்டே பண்ணல ஆமாம் ஆனால் குவாரண்டைனில் இருக்கிறதுனால நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் மீட் பண்ணோம் அவங்க அந்த கார்னர் நாங்கள் இந்த கார்னர் நின்று ஹாய் சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு ஆல்மோஸ்ட் 1 hour பேசணும்னு நினைக்கிறேன் 1 hour நின்று பேசிட்டு கதை அடிச்சுட்டு அவங்க எங்களுக்கு நமக்கு வந்து துளசி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அவங்க வந்துட்டு அவங்களுக்கு புதினா வளரவே இல்லையா நமக்கு புதினா சூப்பராக வருது எனக்கு தெரியாது வளரலன்ட்டு தெரிஞ்சிருந்தால் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம போய் புதினா அவங்களுக்கு கொடுப்போம் நம்ம அப்போ வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மீட்டப் எப்படி இருக்குன்னு நாங்கள் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் சரி ஓகே நம்ம அப்போ வந்து இதை பிளான்டிங் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஹோப் நமக்கு வந்து சூப்பராக துளசி வரும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம இப்போ நேராக ஆப்னா பஜார்க்குள்ளே நுழைஞ்சிடலாம் வாங்க வண்டி கவரில் ஊட்டா வேணப்பா ஸோ பேச முடியுமான்னு தெரியல ஆப்னா பஜார் இங்கே ஆக்சுவலி நோ மாஸ்க் நோ என்ட்ரி இது வந்துட்டு நியூ ஜெர்சி ஃபுல்லாக இந்த பாலிசி லிஸ்ட்டில் என்னென்னா நல்லெண்ணெய் நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டோருக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டோடு வந்திருக்கோங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் முக்கியமாக நல்லெண்ணெய் தாங்க இல்லவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளமும் காலி ஆயிடுச்சு ஆக்சுவலி இங்கே நாங்கள் என்ன அப்பளம் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகா அப்பளம் தான் தேடிட்டுருக்கோம் ஆனால் தெரியல வரது ஸ்டாக் வரலையா இல்லை இந்த கடையில் இல்லையான்ட்டு அம்பிகா அப்பளம் ஒன்றே ஒரு பேக்கெட் தான் இருந்தது சரி அம்பிகா அப்பளம் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாதா அப்பளம் எடுத்துட்டேன் ஆக்சுவலி எங்களுக்கு அந்த நார்த் இந்தியன் அந்த மசாலாலாம் அப்பளம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஏன்னா நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சாதா அப்பளம்லாம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இப்போ சதீஷ் என்ன எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி தான் எடுத்துகிட்ருக்காரு நார்மலான நம்ம ஒரு ட்ரை புளி போனோடனே நான் அதை பிச்சு பிச்சு ஒரு பாக்ஸில் போட்டுருவேன் ஈஸியாக எடுக்கிறதுக்கு காஞ்ச மிளகா பிரியாணி மசாலா வேணுமா பிரியாணி மசாலா வேண்டாம் பிரியாணியே வேணுமா நக்கலா இது எடுத்துருங்க இந்த ஸ்டார் அனீஸ் எத்தனை ஒன்று அப்புறம் டீ காலி ஸோ சதீஷ்காக டீ தூள் வாங்க வந்தோம் அவ்வளோதான் டீ எடுத்து முடிச்சாச்சுங்க ஆக்சுவலாக வரலட்சுமி நோம்புனால் நம்ம கொழுக்கட்டை பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அரிசி மாவு வாங்கணும் ஸோ அப்படியே நாங்கள் வந்து ரவை சுத்தமாக காலி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எக்கச்சக்கமான திங்ஸ் வாங்கி ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மார்ச் இன்றைக்கி கரெக்டாக நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது மார்ச் 16th நம்ம போகணும் ஸோ 16th லாக்டவுன் ஸோ 16th தான் லாஸ்ட்டு ஸோ அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 4.5 months ஸோ நம்ம 4.5 months நம்ம வந்துட்டு இந்தியன் ஸ்டோருக்கு வரல ஸோ அதனால தான் எக்கச்சக்க இது இருந்தது அதே மாதிரி வெல்லம் வாங்கணும் கண்டிப்பாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொழுக்கட்டைக்காக வெல்லம் கண்டிப்பாக வாங்கணும் உள்ளே பூர்ணம் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி இந்தியன் வெஜிடபிள்ஸ் வாழைக்காய் மாங்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டு ஸோ அதுவும் வாழைக்காய் பஜ்ஜிலாம் சொல்லும்போதே நான் கூறுது ஸோ ஏன்னா உள்ளக்கிழங்கு பஜ்ஜி தான் போட்டுட்ருந்தேன் அதே மாதிரி சாம்பார்னாலே முருங்கைக்காய் சாம்பார் இப்போ ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இப்போ முள்ளங்கி அந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஃப்ளேவர் வராது என்ன இருந்தாலும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் ஃப்ரெஷ் முருங்கைக்காவும் எடுத்துட்டேன் ப்ளஸ் ஃப்ரோசன் முருங்கைக்காவும் எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சுப்போம் அப்புறமா முருங்கைக்காய் இல்லாத போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காலியாக இருந்தது ஆக்சுவலி நாங்கள் போனது வீக் டேனால மேபி காலியாக இருந்ததான் தெரில அவ்வளோதான் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தோடனே நிறைய துளசி செடி வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம வாங்கலை எல்லாம் வாங்கிட்டோம் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து $120 ப்ளஸ் இந்த மாம்பழம் வந்து $10 கிளம்பும் போது தான் பார்த்துட்டு திருப்பி இதை வாங்கணும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டோம் வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்
ஸோ வீட்டுக்கு வந்தோடனே என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து காமிச்சிடறேன். விலையை சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் ஃபுல் விலை சொல்லியிருக்கோம். அதனுடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கோகோனட் இது பூரணம் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் அப்பளம், புளி, அரிசி மாவு, கடலை மாவு, பானிபூரியுடைய இது பானிபூரி பண்ணலான்ட்டு, அதுக்கப்புறம் முருங்கை இது, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு, விளக்கெண்ணெய், அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வெல்லம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், இவ்வளோ தான் நம்ம வாங்கினோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக வாங்கினோம். அதே மாதிரி வெத்தலையும் மாவிலையும் உள்ள எடுத்து வச்சிட்டேன். நான் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். ஸோ பசங்க பேக்ரவுண்டில் என்ன ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. வேலையும் வந்து நித்திய கல்யாணி பூத்துருக்கு, அதை பெருக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிடலாம். நித்திய கல்யாணி நீ எங்கடா கொண்டு வந்த காமி 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 யா காமி கேட்கலாமா? சாமி கேட்கலாமா? சரி, வெயிட் சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க. அம்மா தான் கோலம் போட்டது, சூப்பராக போட்டிருக்காங்க. என்னுடைய கோலம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட கோலம் தெரியும், அந்தளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை. நம்ம வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க, வாசலையும் போட்டிருக்காங்க கோலம். இது பேரு என்ன கோலம் சொல்லுவாங்கன்னா இழைக்கோலம். இது வந்து அரிசி மாவு கோலம். இன்னும் ஆத்தென்டிக்காக பண்ணணும், காவி இது மாதிரி நடுவில் நடுவில் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம போடல. ஆக்சுவலி சுவாமிக்கு நம்ம வந்து கொழுக்கட்டைக்காக அம்மா இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பூர்ணம் வந்து நேற்று நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து ட்ரை கோகோனட்ல பண்ணது, அதனால தான் அப்படி இருக்கு. ஏன்னா நம்ம நேற்று தானே இந்தியன் ஸ்டோரே போனோம். இது வந்து கொழுக்கட்டைக்கான மாவு வச்சு, கொழுக்கட்டைக்கான பண்ணுறதுக்கு அந்த மாவுக்கு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சுடுதண்ணியில் வந்து உப்பு, ரொம்ப டீட்டெயில்டா ரெசிபி நான் லேட்டராக போடுறேன், ஆயிலெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மாவு போடுவாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலு, நம்ம ஸ்டைல் வேறு. இதுதான் நம்மளுடைய கொழுக்கட்டைக்கானது. சுடுதண்ணியில் கொஞ்சமாக மாவு போட்டு கரைச்சிக்கணும். என்ன கொஞ்சம் மாவு வேணும் பார்த்தீங்கனாலே தெரியும், கரைச்சிட்டாங்க, ஈஸியாக ஆக்சுவலி ஆகிடும். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல். இது வந்து கிராண்ட் ஸ்நாக்ஸ்லாம் இந்த கொழுக்கட்டை கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உருளை வந்து பூர்ண வச்சுருப்பாங்க. செம்ம ஃபேவரட் ஆக்சுவலி. வரலட்சுமி நோம்புக்கும் நாங்கள் பண்ணுவோம், அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கும் பண்ணுவோம். ஆமாம் கண்ணா, விநாயகர் சதுர்த்திக்கு லட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒட்டாம சூப்பரா இருந்துச்சுன்னா நமக்கு கொழுக்கட்டை. ரொம்ப திக்காச்சுன்னா உடைஞ்சிரும், ரொம்ப தின்னாச்சுன்னா நம்மளால குடிக்கவே வராது. அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி. வந்து இங்கே அவசர அவசரமாக கொழுக்கட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே வந்து இட்லி இல்லைம்மா, இது வந்துட்டு பூர்ணம். இப்போ நான் அதை வந்து அரைக்க போகிறேன். ஸோ வடைக்கு ரெடி ஆகிடும். ஓகே, ஷார்ட் பிரேக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். நாங்கள் இதை வந்து டீட்டெயிலாக அம்மா வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து பண்ணுவோம். இப்போ அவசர அவசரமாக அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோவாகவும் இருக்குது, சும்மா ஒரு நாலு மட்டும் தட்டி போட்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் மீதியை பண்ணுவாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் உட்காந்துட்டு நம்ம நல்லா நாங்கள் இது பேர் சொப்பு பண்ணுறதுன்னு வாங்க வாங்க பண்ணிட்டு ஏற்கனவே அங்கே ரவுண்ட் ரவுண்டாக உயர்த்தி வச்சுட்டாங்க. ஸோ டக்குன்னு அதை எடுத்து எடுத்து கொழுக்கட்டை பண்ணிடுறதுக்கு. ஓகே,
சாமம்மா. சரி ஓகே, நான் இதை அரைச்சிட்டேன். மண்டபம் அலங்காரம் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வடைக்கு அரைச்சிட்டேன். அம்மா தான் இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு ட்ரிக் சொன்னாங்க. இது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அம்மா இது சரியாகவே தெரியலம்மா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ட்ரிக்கு பண்ணுவாங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடை மாவு வந்து நல்ல ஸ்மூத்தி டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அது கன்சிஸ்டன்சி தெரியுது, குட்டி எடுத்துக்கும் அப்போ தான் நல்லா வேணும். ஸோ நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கா இல்லையா அப்படின்றது தெரியறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, தண்ணியில் போடணுமா. அது மேலே மிதந்துருச்சுன்னா அந்த ஸ்மூத்தாக டெக்ஸ்சர் வந்துச்சு, வடையை போடுறதுக்கு ரெடி அப்படின்றது. அம்மா வந்து உங்களுக்கே தெரியும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் லெக்சராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதுதான் இன்னைக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வடைக்கு உடம்புல எது ரெடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். எதுவும் கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை குக்கரில் வச்சுட்டாங்க. ஓகே, இந்த டேக்கிறோம். இங்கே எண்ணெயும் காஞ்சி விட்டது. வடைக்கு கொழுக்கட்டையா போட்டேன் போட்டேன் காஞ்சி தண்ணி தண்ணி. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜைக்காக போட மாட்டோம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மேபி மீதி இருக்க மாவில் இது பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு கையிலே பண்ணலாம்னு. எனக்கு ஒரு கையில் வந்து ஓட்டு போட வராது, அம்மா பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் அப்படின்வாங்கல்ல, அதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அம்மா சும்மா சூப்பராக கையிலே ஓட்டு போட்டுருக்காங்க. நான் ரெண்டு கையில் தாங்க போடுவேன். ரெண்டு கையில் ஐ மீன் ஒரு இதில் தண்ணின்னு நினச்சிட்டு நீங்கள் ஏற்கனவே அந்த நம்ம வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ப்ளாக்ஸில் போட்டிருக்கேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் போட்டிருக்கேன். என்ன ஃபங்க்ஷன் ஞாபகம் எனக்கு ஆக்சுவலாக. அதில் அந்த வடை போடுறது போடும்போது எல்லோரும் வந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க சூப்பராக வடை போடுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் பேர் வந்து ஒரு கையிலேயே பண்ணலான்ட்டு எனக்கு அது தெரியாது. ஆக்சுவலாக ட்ரை பண்ணதில்ல, மேபி ஃப்யூச்சரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய சூப்பரான மெது ஓட்ட வடை ரெடி. ஆக்சுவலாக கொஞ்சம் இந்த மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அப்போ தான் நமக்கு வந்து வடை வரும். இல்லைனா வந்து தின்ன ஐ மீன் தின்ன ரொம்ப இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். குடித்தாலும் ஒன்றும் இல்லை, ஒரு முறை தான் வரும். ஒரு சிரிச்சும் இல்லை. என்னுடைய கொழுக்கட்டை இங்கே ரெடி. சுவாமிக்கு படைக்க வேண்டியிருக்கு சூப்பரான கொழுக்கட்டை. ஓகே, அங்கே வடை. ஸோ சுவாமிக்கு இதுதான், ஒரு காரம் ஒரு ஸ்வீட். ஒரு கொழுக்கட்டை ஐ மீன் ஸ்வீட் வந்து கொழுக்கட்டை, காரம் வந்து வடை. லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ணலை, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போனோம், நீங்களே பார்த்துருக்கீங்க. சரி ஓகே, நம்ம சாமிக்கு வச்சிடலாம். நம்மளுடைய பூஜை இது வந்து மாடியில் இருக்கு. நல்லா நம்ம வந்து மாடிக்கு இருக்கோம். மாண்டிசேரி வீடியோ நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி அட்டிக் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டுட்டோங்க. அப்படி இல்லைனா நான் இந்த வீடியோவில் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இங்கே போய் பாருங்கள். இதில் நிறைய செடி நான் வீட்டுக்குள்ளே இப்போ வச்சுருக்கேன். இது வந்து புதினா, இது வந்து பச்சை மிளகாய் வளருது, அதுக்கப்புறம் கற்பூரவல்லி, இது மல்லி. போன வாரம் நிறைய பூ பூத்துச்சு, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். மல்லி, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் விதை போட்டிருக்கேன். இதுவும் கற்பூரவல்லி. கற்பூரவல்லி எங்கே கிடைக்குதுன்னு அப்படின்னு கேட்பீங்க, கற்பூரவல்லி பத்திதாஸ் ஸ்டோரில் கிடைக்குதுங்க. ஆனால் எனக்கு கொடுத்தது ஒரு ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட வந்து நான் வாங்கணும். ஸோ ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து நாங்கள் பண்ணுறது, அதாவது அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டைல் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது தட்டில் வந்துட்டு அரிசி வச்சுருவோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு கலசம் வைப்போம். அதாவது சொம்பில் வந்து அதுக்குள்ளே அரிசி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மா விலையெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சுட்டு அப்புறம் அம்மன் முகத்தை வைப்போம். ஸோ அம்மனை வந்து பாவாடை அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவோம். இது நாங்கள் பண்ணுற ஸ்டைல், அதாவது அம்மா வந்து எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்து அம்மா நாங்கள் அது பண்ணுற ஸ்டைல். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. நிறையா பேர் வந்து வெறும் தேங்காய் மட்டும் வச்சு கும்பிடுவாங்க. அதே மாதிரி முகம் மட்டும்
அப்படி தேங்காய் மேலே வச்சு கும்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க இன்னும் பிரம்மாண்டமாலாம் பண்ணுவாங்க, முகம் கை கால் அந்தளவுக்கு பண்ணுவாங்க, சாரீல அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பண்ண தெரியல, மேபி நாங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்டைல்னால எனக்கு அது பண்ணி நான் பார்த்தது இல்லைனால எனக்கு அது பண்ண தெரியாது. ஆனால் நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த பாவாடை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி அம்மன் பாவாடைன்னு சொல்லி விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிறையா வாங்கிட்டு வந்துடுவேன், இல்லை அம்மா வரும்போது அவங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஜடைலாம் கூட ரெடிமேடாக இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் அம்மா வந்து ஜடை வந்து கஷ்டப்பட்டு பின்னுவாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து ஜடை ரெடிமே இருக்குது, ஜஸ்ட்டு பூவெல்லாம் மட்டும் அட்டாச் பண்ணாலே போதும், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் அம்மன் நான் முகத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவோடைய வந்து ஜடையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நமக்கு வந்து டக்குன்னு ஈஸியாக முடிகிற மாதிரி தான். இந்த அம்மன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலி அதாவது அம்மனுடைய தாலிலாம் ஏற்கனவே ரெடிமேடாக இருந்தது. அதே மாதிரி பொட்டு கம்மல் எல்லாமே மூக்குத்தி அதெல்லாம் ரெடிமேடாக கடையில் வாங்கும் போதே ரெடிமேடாக இருந்தது. ஆக்சுவலாக அம்மா தான் வாங்கி தந்தாங்க. ஸோ அம்மா வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரெடிமேடாக இல்லை, சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து பாரிஸில் போயிட்டு இந்த பீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து அம்மனுக்கு அதாவது அந்த சில்வர் முகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து நமக்குலாம் நான் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஈஸியாக ரெடிமேடாக வருது, பசங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக வருது, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து எதானா வந்து செயின் அந்த மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இது வைப்பாங்க, ப்ளவுஸ் பிட் மாதிரி வைப்பாங்க. அதுவும் வந்து புது புது ப்ளவுஸ் பிட்டை தான் இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு புது ப்ளவுஸ் பிட்டை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க பூவெல்லாம் வச்சிடலாம். ஸோ இது தான் சிம்பிளாக நாங்கள் பண்ணுற வரலட்சுமி நோன்பு டிசைன், அவ்வளோதாங்க. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த பூவெல்லாம் வந்து கட்டிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக பூ நான் காமிக்க மறந்துட்டேன். நான் அதே மாதிரி வந்து மல்லிப்பூ கேட்டேன், மல்லிப்பூ வந்து இப்போ வரதில்லை அப்படின்னாங்க. மேபி நான் போன கடையில் வரலையா இல்லை இப்போ வந்து சுத்தமாக வரதில்லையான்றது எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் எனக்கும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்கள் பிளேஸ்லலாம் மல்லிப்பூலாம் இப்போ கிடைக்குதா என்ன ஏது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோகனட் பூஜை கோகனட்டும் கிடைக்கல, நார்மலாக அந்த குடுமியெலாம் இல்லாமல் ஒரு கோகனட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கிடைச்சிது. யூஸ்வலாக பூஜைக்காக தனியாக ஒரு கோகனட் இருக்கும் குடுமியெலாம் வச்சு, யூஸ்வலாக எல்லாருமே பூஜா கோகனட் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க, அது அதுவும் இல்லை. ஆனால் வந்து மாவெல்லாம் வெத்தலை அது இருந்தது. அதே மாதிரி பெல் லீஃப் அப்படின்னு இருந்தது, அதாவது வில்வ இலை அது கூட இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் வில்வ இலை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், லாஸ்ட் இயர் நான் பார்க்கல, மேபி நான் விட்டுட்டு மிஸ் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் ஜடை, இது வந்து ரெடிமேடாக வாங்கின ஜடை தாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி அம்மனை வந்து நம்ம மண்டபம் கீழே வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருவாங்க. யூஸ்வலாக அம்மா பண்ணுறதை நான் சொல்கிறேன், ஸோ நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கண்ணாடி வச்சுருவோம். ஸோ அந்த கண்ணாடி எதுக்குன்னா, அந்த ஜடை வந்துட்டு நம்ம வந்து ஜடைனா கண்ணாடி இல்லை பின்னாடி பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அம்மன் வந்து பார்த்துக்கிற மாதிரி கண்ணாடி வச்சுருவாங்க. ஸோ அதே தான் நம்மளும் வைக்க போகிறோம். எப்பவுமே வந்து பண்ணுறது தான் நான் பண்ணுறேன். இது வந்து சும்மா ஒரு தோரணம் மாதிரி இந்த ஸ்டூலை சுற்றி நான் போட்டுருவேன். ஸோ ஏற்கனவே ரெடியாக நான் வந்து அலந்து லைக் லாஸ்ட் இயரே பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நான் இது பண்ணிடுறேன் பார்த்திங்கனாலே தெரியும். அவ்வளோதான் நம்மளுடைய அம்மனுக்கான தோரண மண்டபம் ரெடி. இது வந்துட்டு கோலம், ரெடிமேட் கோலம், அதெல்லாம் இது மேலே வச்சுட்டேன். ஸோ அம்மன் நான் இங்கே வச்சுடுவேன். பின்னாடி வந்து மல்லிப்பூ செடி இருக்கிறதுனால வாசனையாக இருக்கும். நம்ம இப்போ வந்து வாசல்லேருந்து அம்மன் கொண்டு வந்துட வேண்டியதான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து பூவெல்லாம் வச்சாச்சு, பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் வச்சாச்சு. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தி தட்டு. யூஸ்வலாக வாங்கிட்டு வரல நான் ஆக்சுவலாக ஆரத்தி தட்டு, ஆரத்தி எடுக்கிற அந்த கற்பூரம் வைக்கிற அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஆரத்தி தட்டு வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி இந்தியா போனேன்னா நான் கண்டிப்பாக அந்த ஆரத்தி தட்டெல்லாம் போய் சரவண ஸ்டோரில் போய் ஒரு
பர்ச்சேஸ் போட்டிருந்தோம். ஸோ இதுதான் நான் வந்து இதில் நார்மல் இது பீங்கான் தட்டு தான், அது மேலே வந்து கோலம் ஸ்டிக்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கற்பூரம் ஏற்றுறது மாதிரி வச்சாச்சு, அவ்வளோதான். மேலே மண்டபம் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷிக்குட்டி தான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறான், கண்டிப்பாக நான் அதை சொல்லியாகணும். ஸோ அம்மனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாக் முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரலட்சுமி பூஜை வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன், லாஸ்ட் இயர் நான் போடலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் அமுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த ஆல் இது வந்து ஒரு நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி, நம்மளுடைய யூடியூப் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க, மெயில் வேறு அமுச்சுருந்தாங்க. ஒரு ஒரு வாட்டியும் ஆல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அமுத்துனா தான் நான் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் போகுவோம். அதுவும் நம்ம வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி வீடியோ வர போகிறோம். ஸோ அதனால தான் நான் மறக்காமல் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ அம்மா வந்து லக்ஷ்மி நோன்புக்காக ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல. நன்றி தண்ணியரோடா. யார் விளக்கு எடுத்துட்டு வர போறா? மேல இருக்கை வச்சுக்கோ. I have to step at this. Lakshmi. I got to do Lakshmi Tomba. No. By when? No. Oh, Malgarga, we do more like a dead crate for near Kanka. You have to not step on the lines. Decoration. Only. Decoration for another kilo. Now you have to pull your eyes. Hello, I'm It's strawberry, strawberry, sorry. Orange, apple, varapuram, mambaram, idli, ullakarangu fry, vada, kurakatta, sambar sadam, paalu, inji, rose. Inji illa manjal. A manjal. Appuram inga flowers ellam irukku. வெத்தலைப்பாக்கு வேறு வச்சுருக்கோம்ல, வெத்தலைப்பாக்கு யாமடை இல்லை பார்க்கறதுக்கு மறந்துட்டேன், இதை வச்சுருவேன். Bye. Bye, friends. Bye.